முதலாவது நீதியும் தேடுப்பா. என்னப்பா அதை விட்டு கேம்ல பெரிய கேம் சின்ன கேம் இருக்கா? தேடுவியா? சரி, ஒரு ஒரு சார்ஜில் ஃபோனில் ஆஃப் ஆகிட போது நிறைய வீடியோஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி ப்ரோ, எப்படி தேடுனீங்க? அதெல்லாம் தெய்வீக ரகசியம்ப்பா, அதெல்லாம் மறைக்கப்பட்ட மறைப்பொருள், அதெல்லாம் உனக்கு தெரியாது. போ. ஹலோ அம்மாச்சா, சொல்கிறேன் மாமே. ஆ, காலிலேருந்து ஃப்ரீயாக தானே இருக்கிறேன். ஆட காலிலேருந்து சந்தர்வையும் கழுத்திடலாம், நீ ஏன் டென்ஷன் ஆகிற பார்த்துக்கலாம். ஆ ஓகே மச்சான், ஓகே. ஆ கண்டுக்காதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவரோட நீதியும் தேடுங்க ப்ரோ. ப்ரோ, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பதில் தான் இப்பயும் சொல்றேன், அதெல்லாம் ஆல்ரெடி தேடியாச்சு. அதெல்லாம் எப்படி தேடுங்க ப்ரோ? அதெல்லாம் தெய்வீக ரகசியம் ப்ரோ, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது ப்ரோ. அதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினாதான் புரியும். ஐயோ, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் ப்ரோ. போங்க, உங்க மேட்ச் கேட்க போனேன். One week later. தேவனே என்ன உமதண்டகி நிருங்கி. ப்ரோ ப்ரோ ப்ரோ, ஹலோ, சொல்லுங்க. சச்சி ப்ரோ, பைபிள் கேமா பாக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ப்ரோ. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. சர்ச்சி தான் இப்போ போயிருக்கேன். சரி ப்ரோ, எப்படி ப்ரோ, ஒரே ஒரு சின்ன கேள்வி ப்ரோ, நீங்க போறதுக்கு முன்னாடி நான் கேட்டுறேன். நானும் ரொம்ப மண்டையை பிடிச்சி அப்படியே ஆட்டின்னு ப்ரோ, எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. கேளுங்க கேளுங்க ப்ரோ, எதாவது கேளுங்க. எப்படி ப்ரோ இந்த தேவராஜ்யத்தை நீங்க கண்டடிந்தீங்க, அது எனக்கு சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, நீங்க கேட்ட இந்த நாளுக்காக, இந்த நாளுக்காக அந்த ரகசியத்தை போட்டு உடைக்கிறேன். ஐயோ, பாருங்க, வெளிப்படுத்துற ஆண்டவர் பெரிய ஆல்பா. இப்ப அதுக்குதான் போயிட்டு இருக்கேன். தோருக்கு தேவனுடைய ராஜ்யம், தோருக்கு தேவனுடைய ராஜ்யம், தோருக்கு தேவனுடைய ராஜ்யம், இதோ இருக்கு அவருடைய ராஜ்யம். இதுவா? இது எல்லாம் தான் தேவனுடைய ராஜ்யம். சபை தான் தேவனுடைய ராஜ்யம், கட்டிடங்கள் தான் தேவனுடைய ராஜ்யம், ஸ்தாபனங்கள் தான் தேவனுடைய ராஜ்யம். இதை நான் எப்பயே சேட்டேன்பா, இன்னும் அதிகமா தேடணும்னு சொல்லிட்டு தான் நாத்திகம் நாத்திகம் கரெக்டா கட்சிக்கு போயிட்டு இருக்கேன். சரி சரி, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ நீ உடறியா இல்லையா? நீ அந்த ஐயாவோட பாட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு, நான் வர போனேன். நானு ஒரு நிமிஷம் இல்லை, மனிதர் பாரம்பரியமா உருவாக்கப்பட்ட இந்த ஸ்தாபனங்களுக்கு போயிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடன்னு சொல்றியா? நான் சர்ச்சுக்கு போக விட்டாதானே? ஏண்டா, வாரம் ஃபுல்லா உன் இச்சையின் படி நடந்துட்டு நாத்திகம்ம கிறிஸ்தவனுடைய வேலையை காட்டுறிய. நீ எல்லாம் நாத்திகம்ம கிறிஸ்தவன் இல்லடா, நரகத்துக்கு போற கிறிஸ்தவன் மகானே.